அவன் எப்படி அதிகப்படுத்திக்கலாம் அப்படி கம்மியாச்சா இங்க ஒரு பெட்டி ஒன்று இருக்குது சம்திங் லைக் ஏதோ வந்து இது இருக்குது மறைச்சிருக்காங்க ஸ்கிராம்பிள்ட் எக்கு சீஸ் மஷ்ரூம் சூடாக இருக்குது காலையில் பீன் சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு டேஸ்டான பீனாக கொடுத்துருக்காங்க ஸோ ஹே ஹலோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து நான் இருக்கிற ரூம் வந்து உங்களுக்கு நான் காட்டல ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் எஸ் நான் வந்து இப்போ எங்கே தங்கியிருக்கேன்னா அவானி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் இந்த அவானி ஹோட்டல் எங்கே இருக்குன்னா தைரால இருந்தது எதுக்காக நான் வந்து அவானியில் தங்குனேன் மயக்க மாட்டிலேயே ஸோ மயக்க மாட்டேன் ஸோ தைரால வந்து இருக்குது இந்த ஹோட்டலில் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்னா வந்து துபாயில் வந்து எங்கே புக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரசாக் பாய் தான் சொன்னார் அவானியில் புக் பண்ண வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கடைசியில் வந்து ரெண்டு மூணு இது இருந்துச்சு அப்போ வந்து அவானி அப்புறம் என்ன சொன்னீங்க லேண்ட்மார்க் யா ஐ புக் அவானி ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் பட் நான் புக் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து அவானியில் வந்து நேற்று வந்தோம் அது செம்ம ஒர்க்கு டயர்ட் அப்படின்றதுனால பண்ண முடியல ஸோ இன்றைக்கி வந்துட்டு லுங்கி மாற்றிட்டு கிளம்பிடுவேன் இந்த ரூம் வந்து பிரைஸ் வந்து எவ்வளோன்னு இன்னும் ஒரு 10 நிமிஷத்த சொல்றேன் முதல்ல ரூம் பார்க்கலாம் ரூம் இப்படி திறந்தா இதுதான் ரூம் ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா லைட் சைடில் ஒரு லைட் இருக்குது இந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ரு சரிங்களா எதனால நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு நான் நார்மலாக லைட் கிடையாது யூஸ்வலாக நீங்கள் வந்து பார்க்குற லைட் இது கிடையாது பாருங்க மேஜிக்கு அப்படியே கம்மியாச்சா அப்படியே அப்படியே அதிகப்படுத்திக்கலாம் அப்படியே கம்மியாச்சா அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த மாதிரி வேறு நிறையா ஹோட்டல் நான் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது இந்த ஹோட்டலுமே ஸோ ஐ லைக் திஸ் லைட் இது வந்து ஒரு அஃபோர்டபுளான ஹோட்டல் தான் இது வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது ஐ திங்க் 3 ஸ்டார் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி எத்தனை ஸ்டார் கொடுக்குன்னு பார்ப்போம் ஸோ உள்ளே வந்தோடனே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சோஃபா ரெண்டு சீட் போட்டிருக்காங்க ஸோ இந்த சோஃபாவில் அப்படி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்ரைட்டாக இப்படி உட்காடுற மாதிரி ஒரு சோஃபா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபோன் வந்து தான் எடுத்து பேசிக்கிறேன் வெளியில் போயிட்டு அண்ட் இங்கே வந்து ஒரு டீ டேபிள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கிளாஸ் ஒன்று இருக்குது ஸோ பார்த்து தான் வச்சுக்கணும் அண்ட் இதை திறந்தோம்னா பால்கனி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் பால்கனி கிடையாது இது திறக்க முடியாது ஒரு அழகாக பால்கனி இட்ஸ் ஜஸ்ட் ஒரு விண்டோ பிக் விண்டோ வெரி குட் லைட் இந்த மார்னிங் வெளியிருந்து உள்ளே வரும் சூப்பராக பட் இப்போது இருட்டுனால வராது நைட் நேரம் ரெண்டு ட்வின் பெட்டு பெட் செம்ம கம்ஃபர்டபுள் நேற்று நைட்டு வந்து 4-5 மணி நேரம் படுத்துக்கணும் படுத்துட்டு இப்படி கண்ண திறந்தேன் அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு வேறு எதுவுமே தெரியல சரியான கம்ஃபர்டபுள் சின்ன பெட் பட் ட்வின் பெட்டில் பட் இட்ஸ் ட்வின் பெட் ஸோ பிக் தம்ஸ் அப் டூவல் பெட்டும் இருக்குது வேணாம் வாங்கிக்கலாம் இந்த பக்கம் டிவி சார் சோனி டிவி 43 இன்ச்சு இட்ஸ் பிராவியா இன்னும் நான் ஒன்றுமே பார்க்கல இல்லை 43 வரலாம் போகாது 43 தான் கொஞ்சம் பழைய டிவி தான் பட் பரவாயில்ல டிவி பார்க்கவே வந்துட்டு செட்டப் இஸ் குட் ஐ லைக் இட் அண்ட் கீழே என் பெட்டி மேலே வந்து க்ளோத்ஸ் அண்ட் இங்கே வந்து ஒரு டேபிள் அண்ட் அழகான ஒரு சேர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா வச்சுக்கலாம் கண்ணாடி பேரெல்லாம் பார்த்துக்கலாம் மூஞ்சியை சார்ஜ் போட்டுக்கலாம் இங்கே நான்கிறமே ஊருக்கு வரும்போது கன்வெர்ட்டர் தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் தேவைப்படும் கன்வெர்ட்டர்னா அந்த பிளக்கு தட்ஸ் ஆல் அண்ட் இங்கே ஒரு லேம்ப் ஸ்டாண்டிங் லேம்ப் இருக்குது பேக்கேஜ் வைக்கிற இந்த மேட்ரு வந்து இருக்குது அண்ட் இது வந்து அங்கேருந்து சரி சார்ஜ் இங்கே கொண்டு வந்து இங்கே வெஸ்டாப்பில் அவருக்கு கன்வெர்ட்டர் கன்வீனியாக சொல்லிட்டு அண்ட் அங்கே வந்து இன்னொரு லேம்ப்பு அந்த பக்கம் அதுலேயும் வந்து நீங்கள் லைட்டுக்கு வந்து குறைச்சி சொல்லிங்கன்னா ஒரு ஃபோன் ஆப்வியஸ்லி செய்யலாம் இதுதான் வந்து ரூம் அண்ட் மெயினாக வந்து கீழே வந்து கார்பெட் கார்பெட் இருந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ கீழே வந்து கார்பெட் தம்ஸ் அப் திஸ் இஸ் தி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா அது ஸோ கெட்டில் இருக்குது ரெண்டு வாட்டர் பாட்டில் ஓஎஸ்எஸ் வாட்டர் பாட்டில் எஸ் ரெண்டு இருக்குது காஃபி தூள் இந்த டீ தூள் இந்த இது அப்படி வச்சுட்டு ரெண்டு இது டீசெண்டாக எக்ஸ்ட்ராவும் இல்லை கம்மியாகவும் இல்லை மேலே ஒரு ஃப்ரிட்ஜு பட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றுமே இல்லை துபாய் சாக்லேட்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் பட் எதுவுமே இல்லை காலி ஃப்ரிட்ஜ் தான் வச்சுருக்காங்க பட் சில்லுன் இருக்குது ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ்னா சில்லு தானே இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம் யூஸ்வலாக இந்த மாதிரி வந்து ஆஃப் பண்ணி போட்டிருப்பாங்க இதுவாகுது கீழே வந்து இங்கே ஒன்றுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ் டோர் போட்ட கபோர்டு அதை இப்படி திறந்தோம்னா இது வந்து எங்கள் துணி இந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இதனால வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ டக்கு டக்குன்னு யாராவது ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்கன்னா நம்மளோட துணியெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டு வைப்போம்ல அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் தான் வந்து கெஸ்ட்டு ஸோ கெஸ்ட்லேருந்து மறைக்கிறதுக்காக பட் உள்ளே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்ட மாட்டேன் ஆன் த மெனு ஷூவிங் கிட்டு அப்புறமா வந்து ஷூ ஷைன் ஷூ ஷைன் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வேறு வேறு ஹோட்டலில் பட் ஷூவிங் கிட் அதாவது டக்குனு கூட கிளம்புறேன் இங்கிருந்து ஐயோ பாட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போடும்போது பட்டனை வந்துச்சு அப்போ ஐயோ பட்டன் வச்சு ஐயோ பட்டன் போச்சு என்ன பண்ணுறேன் அப்போ டக்கு என்ன பண்ணுறோம் அப்போ உட்காந்து இதில் ஊசி இன்னும் கொடுத்துருப்பாங்க அதை ஷூ பண்ணிக்கிறோம் என்னோடய ஐடியா பார்த்தீங்களா இதுக்குன்னா பார்த்தது கிடையாது அதனால் அதை பற்றி பேசிட்டு
மேபி நெக்ஸ்ட் ஓட்டில் நான் பார்க்கும்போது நான் சொல்லுவேன் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க திஸ், உள்ளே பட்டனும் வச்சுருக்கீங்க, நூல் கலர் கலர் நூல், தட்ஸ் எல்லோ ஒயிட்டு பிளாக்கு ப்ளூ கிரே ரெட்டு, இது செஞ்சவனுக்கு எவ்வளோ அறிவு. அப்புறம் ஒரு சேஃப்டி பின் ஒன்று இருக்குது, ஒரு வெள்ளை கலர் பட்டனு ஒரு கருப்பு கலர் பட்டன் வேறு இருக்குது. ஆசம் கைஸ், பிக் குடோஸ் டு அவானி, தேங்க்யூ அவானி. ஸோ இது மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. தொடங்கப்பா இது உள்ள ஒன்றும் இல்லை, இது உள்ள காலை என்னமோ இருந்துச்சு. ஆமாம், இந்த பேக் இருந்துச்சு. இன்னும் சொல்லுவாங்க பெட்டி ஒன்று something like something like ஏதோ வந்து இது இருக்குது மறைச்சிருக்காங்க. yeah so very thoughtful, அழகா மறைச்சிருக்காங்க. அதாவது இந்த இது இந்த மாதிரி இன்டீரியர் வச்சு அப்படியே மறைச்சிருக்காங்க. ஆர்கிடெக்சர் மைண்ட் என்ன மாதிரி, வாங்க பாத்ரூம்குள்ள வாங்க. பாத்ரூம்குள்ள வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு அழகான அழகான சொல்றது ஒன்றும் இல்லை, குட்டியான ஒரு பாத் டப்பு, நல்லா நீட்டாக இருக்குது. லைக் இன்னும் வந்து ஃபுல்லாக கிரானைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஷவர் அண்ட் இட்ஸ் குட்டி ஒன்லி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் ஷாம்பு, பாடி லோஷன் அண்ட் ஷவர் ஜெல் வச்சுருக்காங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டஃப்ஸ் தான், இது கிளாஸஸ் அண்ட் அதுக்கடுத்து ஷவர் கேப்பு, ஷவர் கேப்பு ரெண்டு ஷவர் கேப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குக்கர்ஸ் ஒன்று இருக்குது, சைடில் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. இது இருக்குன்றது இன்னும் எனக்கு புலப்படலை, கூகுள் நான் பண்ணல, எப்படி கூகுள் பண்ணுறதுன்னு தெரியல. கொக்கஸ்க்கு இருக்க பக்கத்தில் இருக்கிற கொக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா என்னன்றது, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிரியேட்டிவிட்டி கூட நான் வந்து பாராட்டுவேன். சொல்லுங்கள், பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்கணும். நல்லா கிட்டே காட்டுங்க, கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்க. இங்கே ரொம்ப கிரியேட்டிவான பிள்ளைகளாக இருப்பீங்க. ஸோ பாருங்கள், இங்கே வந்து துண்டுலாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. இட்ஸ் நைஸ், நைஸ் ஆஃப் தம். சரியா, திஸ் இஸ் தி அவானி. அவானி இன்டர்நேஷ்னல் அமைச்சா இது, இல்லை வெறும் அவானியா? அவானி டேரா டுபாய் ஒரு இடத்துல தான் இருக்குது, பட் வேறு லெவலில் இருக்குது. இது இதோட ப்ரைஸ் நான் எவ்வளோ சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம் இருக்கேன். ஆ எஸ் கைஸ், இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ரெண்டு பேருக்கு 8,337.48. அது போக ஒரு 40 திரகம் வந்து டூரிஸ்ட் டேக்ஸாக வாங்குறாங்க. ஸோ டூரிஸ்ட் டேக்ஸாக நீங்கள் வந்து கொடுத்தாங்க டூரிஸ்டாக வரதுனால, அது வந்து கீழே ஹோட்டல்கிட்ட கொடுத்துடணும், அது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற காசு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இதுதான். அண்ட் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல், பிரேக்ஃபாஸ்ட் வரணும் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ ஐ டென்ட் புட் பிரேக்ஃபாஸ்ட், எனிஹோ காலேஜ் லேட்டாக இருந்திருப்பேன் அப்படி சீக்கிரமாக சேனல் வெளியே ஷூட் போயிடுவதுனால. ஸோ யா, திஸ் இஸ் தி ரூம், திஸ் இஸ் தி அவானி ரூம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஐ டோன்ட் திங்க் இது ஒரு ஒரே ஒரு வீடாக தான் இருக்கும், எனக்கு தெரியாது, ரெண்டு வீடாக கூட இருக்கலாம். ரூம் நல்லா இருக்கா? வெரி குட், வெரி குட், நாட் பேட் சொல்லலாம், வெரி குட் நாட் பேட். இது கொஞ்சம் ரொம்ப தூரம் உனக்கு, இங்கேருந்து எல்லாமே ரீச். ஆமாம், தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான பிளேஸ், ஏன்னா மச்சாங்க தான் இருக்கான் அதனால். அது வந்து ஆமாம், இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது எல்லாமே. அதுக்காக தான் ரெண்டு இதை பக்கத்தில் பக்கத்தில் சர்ச் பண்ணணும், லேண்ட்மார்க்கும் சரி இதுவும் சரி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. யா, ஸோ நாளைக்கு வந்து ஐபிஎஸ் போகிறேன் இன்னொரு ஹோட்டலில். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றது அங்கே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தூங்கிடுவோம். கரெக்டா, குட் நைட், குட் நைட் கைஸ். ஸோ கைஸ், இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கே நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ரூமோட பிரேக்ஃபாஸ்ட் போகல நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ தான் இப்போ காலையில் பசி இது லேட்டாக இருந்துச்சிட்டோம் பிகாஸ் ஆஃப் டயர்ட் ஆஃப் லாஸ்ட் நைட். ஸோ காலையில் உங்களோட மெனுவில் பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு ஃபுல் கோர்ஸ், லைக் ஒரு பெரிய ஃபுல் கோர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. டிஸ் ஆர் தேட் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி ஜாஸ் லைக் டீ இருந்துச்சு, காஃபி இருந்துச்சு, ஹாட் சாக்லேட் இருந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரெட் இது இருந்துச்சு, இது இல்லைனா சீரியல் பவுல் இருந்துச்சு, அப்புறம் எக்ஸ் என்ன மாதிரி டைப்பு, அப்புறம் ஹேஷ் ப்ரௌன்ஸ், சிக்கன் ஃபிரைஜா, பீஃப் ஃபிரைஜா, அந்த மாதிரி லைக் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. யோகர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு யோகர்ட், தேவர் லைக் ஸ்ட்ராபெரி யோகர்ட் அண்ட் தென் பைனாப்பிள் யோகர்ட் அண்ட் பிளெயின் யோகர்ட் இருந்துச்சு. அதில் நான் கேட்டேன் ஸ்ட்ராபெரி யோகர்ட் கிடைக்கல, ஸோ ஆரஞ்சு யோகர்ட் வாங்கியிருக்கேன். சம் லைக் சீஸ், கொஞ்சம் வெஜ்ஜீஸ், இது அதுக்கப்புறம் ஒரு அரேபியன் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஐம் சாரி, இட்ஸ் நாட் சீஸ், இட்ஸ் ஆக்சுவலி பட்டர் ஐ திங்க், யா பட்டர் அண்ட் ஜாம். ஸோ ஃபார் இது ஜஸ்ட் உங்களுக்கு நான் காலைல வந்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி எக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக் கிராம்பிள்ட் எக்கு, ஐ ஆஸ்ட் வித் சீஸ் மஷ்ரூம், சூடாக இருக்குது.
வாவ் ஃப்ரெஷ்லி மேட் எக் வேறு லெவலில் இருக்கும் எப்பயுமே. ஒரு கான்டினென்டல் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் எக் வந்து ஐ லவ். அண்ட் இது வந்து அந்த ஒரு டேஸ்ட் வருது இதில் பிகாஸ் ஆஃப் த சீஸ் எனக்கு கொரியன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி டிஷ்ஷஸில் வந்து மஷ்ரூம் நான் கேட்பேன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுருக்கேன். பர்ஃபெக்ட். இந்த மாதிரி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அரேபியன் டிஷ் அப்படின்னு சொன்னாங்க. இதை வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்னி பீன் போட்டு செஞ்சுருக்காங்க. ஒரு ஒரு இந்தியன் டிஷ் வாசம் தான் எனக்கு அது தெரியுது. ஒரு லைக் ஸ்பைசஸ்லாம் போட்டு. ஸோ லெட்ஸ் ட்ரை இட். புளி சேர்த்துருக்காங்களா, நல்லா இருக்குது. ஆ காலையில் இந்த பீன் சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு டேஸ்டான பீனாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் இட்ஸ் வெரி டேஸ்டி ஆஸ் வெல். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டல் வந்தீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட பேர் நான் என்னன்றது இப்போ நான் பார்த்து சொல்கிறேன். பட் திஸ் இஸ் லைக் அமேசிங். லைட்டாக குழம்பு மாதிரி இருக்குது. லைட்டாக மொச்சக்கொட்டை குழம்பு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்குது. வெரி குட். நான் விட்டா ஹார்ட் முடிச்சிடும். ஆனால் காரமாக இல்லை, புளிப்பு ஸ்பைஸ் வாஸ் மாதிரி தான் அது. ஹேஷ் ப்ரவுன்ஸ், ஐ எம் அ பிக் லவர் ஆஃப் ஹேஷ் ப்ரவுன்ஸ். ஸோ ஹியர் யூ கோ. ஓ ஓ யா, கிறிஸ்பி ஆன் அந்த அவுட் சைட் அண்ட் ரொம்ப ரொம்ப முஷி அந்த இன்சைட். இட்ஸ் இட்ஸ் அமேசிங் மேன், இட்ஸ் இஸ் அமேசிங். இந்த குவாலிட்டி வேறு லெவலு. பண்ணு க்ரொசான் இருக்குது அண்டு ஒரு பண்ணை பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த குபூஸ் மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. அப்புறம் ப்ரெட் இருக்குது. சரி இதை ஜாம் தொட்டு சாப்பிட்றது தான். யோகட் மட்டும் நான் சாப்பிட்டு சொல்லிடுறேன். யோகட் அண்ட் ஹாட் சாக்லேட். இஸ் இஸ் யோகட். முதல்ல ஹாட் சாக்லேட் சாப்பிட்றேன் பிகாஸ் யோகட் கொஞ்சம் இனிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஃபேன்சியாக ஹாட் சாக்லேட் சொல்லியாச்சு. இதுக்கு பதிலாக காஃபி ஆர் டீக்கு பதிலாக நல்லாயிருக்கு. சாக்லேட் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப திக்கான இது கிடையாது, தின்னாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. ரொம்ப சூடும் இல்லை, தேவையான சூடு இருக்குது. இட்ஸ் குட் ஒன். பிரெட்டு சாப்பிட்டு சாப்பிடணும், ஜாலியாக இருக்கும். சிக்கன் சாசேஜ், சாசேஜ் ஆ வெரி நைஸ். பீஸ் சாசேஜ் கேட்டோம் இல்லைன்றாங்க. ஸோ வெண்டு சிக்கன் சாசேஜ் ரொம்ப குட்டியாக உள்ளோன்னு தான் கொடுக்குறாங்க. இது மொத்தமாக இதோட ப்ரைஸ் வந்து 22 திர்ஹம், விச் இஸ் 410-420 ரூபா. அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ 10-40 ரூபா நினைக்கிறேன். ஸோ ஹே யூ கோ. This is the yogurt. It looks good now. Ala thinna yogurt. Somewhere between lassi and curd, some orange vasam. It's good. Nalla irukku. Decent ana breakfast for 420 ku vandha indha maari breakfast vandu I would say it's very low. Yeah, adhu ena nama indha maari hotel la irukkom la konjam overall look expensive ah vekkiranga ellame. So yeah, thumbs up. Thumbs up. So guys, indha hotel peru vandu Avani. Nam inum nadha inga kelamburom. Okay, bye. ஸோ கேஸ் காலையில் இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் ரூமுக்கு. ஆனால் அந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இன்னும் ஒரு இன்ஹவுஸ் பஃபே மாதிரி தான் ரீஃபில்ட். லைக் ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதே இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ரெண்டு பேருக்கும் நீங்கள் வந்து பிரெஷன் கூட போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆயிருக்கும், லைக் ஒரு 2K 3K அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா. பட் இது வந்து மொத்தமாக 400 தான் ஆச்சு. ஸோ ட்ரை டு ஆர்டர் சம்திங் லைக் திஸ் வரும்போது. ஆக்சுவலி நான் இந்த பிளேஸோட ரிசப்ஷனை நான் காட்டவே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நான் வந்திருந்தப்போ லைக் காமிச்சப்பறம் நான் வெளியே போயிருப்பேன் மாலுக்கு. ரைட்டாக காமிச்சேன் பட் ஒழுங்காக காட்டல. ஆனால் இப்போ காட்டுறேன். ஸோ ரிசப்ஷன் எப்படி தான் இருக்கும் இங்கே? நைஸ் பிளேஸ் அவானி. இட்ஸ் நாட் லைக் ரொம்ப சீப்னு சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் சொல்ல முடியாது. சம்மர் பிட்வீன் துபாய் ஸ்ட்ரீட்டிங் வெல் அண்ட் துபாயில் நிறைய பிளேஸ் போக வேண்டியது இருக்குது. சே நிறைய வீடியோ வந்துட்டு தான் இருக்கும், நிறைய பாருங்கள். சீ கஷ்டம் வரும் இன்னொரு வீடியோ. பாய், சியா. வெளியில காட்டிட்டேன் உங்களுக்கு. ஒரு இடத்துல காட்டாம பின்னாடி மட்டும் காட்டாம உள்ள மட்டும் காட்டிருக்கேன். அது பக்கத்தில் ரமணா ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்லங்க இது சரிங்களா. நைஸ் இட் ஃபீல்ஸ் நைஸ் டு கம் அவுட் சைட் அண்ட் சீ ஃபார் ஒன்ஸ். இங்கே என்னதான் வெளியே வந்து பண்ணுறது என்ன ஒரு பெரியதுன்னா ஏதாவது ஒரு லாவ் நம்ம வந்து பிளேக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையாக போயிடும். சி நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம், நம்மளை பிரச்சனை இருக்காது மோஸ்ட்டாக. இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் அந்த மாதிரி இல்லை. பட் வேறு யாரும் எடுத்துக்கூடாது, லைக் வேறு யாரும் லைக் அவுட் சைட் பீப்புளை வாண்டடாக போய் எடுத்துக்கூடாது. அவங்க அதை இது பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுலாம் பெடஸ்ட்ரியன் ரோடு கிராஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இதை இதை கட்டிட்டோம்னா தெரியாமல் 3000 திரம் கட்டணுமா, ஓகே 60000 ரூபா. அதெல்லாம் நம்ம எப்படி கட்ட முடியும், கட்டியே ஆகணுன்றானுங்க அப்புறம் கடைசியாக. ஹலோ, ஆ குட்.
Yes. Thank you. I'm sorry, like, I don't understand Arabic. I English only. English? Speak English. Yeah. Oh, speak English. Speak English. Hi, so you guys are from? Palestine. 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 Nice. And good. Good, thank you. Thank you. Bye-bye, cut. Check. அவங்க பாலஸ்தீன்ல இருந்திருக்காங்க, நான் கூப்பிட்டு வீடியோ வரணும்னு சொல்றாங்க. சி வெரி கியூட், நோ நல்ல நல்ல மேட்டர்ல சூப்பர் போலாம். ஸோ கேஜி இப்போ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐபிஸ் ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இட் லுக்ஸ் அமேசிங் சீரியஸ்லி, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அபுபாய் இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அபுபாய் வந்து நம்ம ஃபாலோவர், லைக் நம்ம வந்து வந்ததுலேருந்தே நம்மளுக்கு நிறைய அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி கொண்டு வந்துருக்காரு.